வெல்கம் டு கற்க கசட்டர. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அதை பத்தி அப்படின்னா TNEB அசஸர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டெஸ்டோட சிலபஸ். இது வந்து ஒரு ஸ்டடி பிளானாவே வச்சு நீங்க இன்னையிலேருந்து, அதாவது நம்மளுடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவம்பருக்குள்ள, ஓகே, நவம்பர் எண்டுன்னு வச்சுக்கோங்க, நவம்பர் எண்டுக்குள்ள மொத்த சிலபஸையும் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்மளுடைய டார்கெட். ஓகே, நம்மளுடைய எய்ம் வந்து ஒரு 70-75 மார்க்ஸ் எடுக்கும். அதுக்கு நம்ம ஒரு சிலபஸ் பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஃபுல் டெஸ்ட் பேட்ச்சு. அதில் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லிடுவோம். அதுபடி நீங்கள் அந்த டாப்பிக்கை நீங்கள் கிளியர் பண்ணாவே போதும். ஓகே, அந்த டாப்பிக்கை படித்து கிளியர் பண்ணாவே போதும், கண்டிப்பாக 100%ங்க. ஓகே, 100% கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும், சரிங்களா? ஓகே, இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கிறேன். அதே போல் தமிழ் புக்கு எல்லா ஒரு மெட்டீரியல்ஸ் PDF ஃபைலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் விருப்பம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஓகேலா? ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு வைக்கிறோம் அப்படின்னா செப்டம்பர் 10 வைக்கிறோம். ஓகேலா, நீங்கள் ஜாயின் பண்ணுறது 7 மேக்ஸிமம் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து கண்டிப்பாக கூட ட்ராவல் பண்ணுங்கள். அதே போல் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இதுலேருந்து கூட நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேலா, மறுபடியும் ஒரு ப்ராக்டிஸாகவும் உங்களுக்கு இருக்கும். ஓகேலா, அதனால் உங்களுக்கும் அந்த அக்சஸ் கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன இல்லைங்களா, அது தமிழையும் மேக்ஸையும். ஓகேலா, இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ். ஓகேலா, ஒரு ஓவர், அது ஜென்ரல் கொஷின் தான், ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸ் இருக்காது, ரொம்ப ஜென்ரலான கொஷின் தான், ஒரு ஓவரில் எடுத்துருக்குறோம். அதே போல் மேக்ஸ் கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், அதனால் ஓவராக தான் எடுத்துருக்கோம். ஓகே, ஓவரால் டெஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டெஸ்ட்டு, நம்ம ஜிகேக்கு வந்து அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட்டில். ஓகே, தமிழ் மேக்ஸும் ஓவராக படிச்சுக்கோங்க. ஓகே, ஓவராலாக ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஜுவாலஜியில் 12th, ஓகே, 12th லெசனில் மனித இனப்பெருக்க மண்டலம் இருக்கும், அது 2வது படம். ஓகே, 12th 2வது படம் தான் மனித இனப்பெருக்க மண்டலம். இது நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு கேள்வி உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். ஓகே, ஒரு கேள்வி கண்டிப்பாக பிரதிபலிக்கும், சந்தேகம் வேண்டாம். அடுத்தது கெமிஸ்ட்ரியில் 9th லெசனில் 2nd டேர்மில் அமிலங்கள் காரங்கள் உப்புகள், இந்த மூணையும் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு கேள்வி. ஓகே, அமிலம் ஏன்னா அவங்க கெமிஸ்ட்ரியோட டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா அமிலம் காரம் உப்பு தனிமங்கள் சேர்மங்கள் ஃபெர்டிலைசர்ஸ், அவ்வளோதான். அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அமிலம் காரம் உப்பு 9வது புத்தகத்தெல்லாம் நியூ புக்கில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல் வேதிவினைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், அதெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் டச் பண்ணிக்கலாம். ஓகேலா, ஆனால் ரொம்ப டெப்த்து கொடுக்க தேவையில்லைங்க. ஓகேலா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். அடுத்தது ஃபிசிக்ஸில் 6வது to 8வது புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மேலும் தெரிந்து கொள்ளும், ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க, மேலும் தெரிந்து கொள்ளும் 6வது to 8வது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு பாட்டனியில் 6வது to 8வது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேலா, ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஏன்னா நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேலா, உங்களை அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஒரு புக்கு போட்டிருக்கோம் மேலும் தெரிந்து கொள்ளும், சயின்ஸ் 6வதுலேருந்து 12வது சயின்ஸ் மேலும் தெரிந்து கொள்ளும் மட்டும் போட்டிருக்கோம், அதே கிட்டத்தட்ட 230 பக்கம் வரும், சரிங்களா? அவ்வளோ பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப சூப்பரான, அதாவது நிறைய இம்பார்ட்டண்டான பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் 6வது to 8வது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபிசிக்ஸு, பாட்டனி 6வது to 8வது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், ஓகேலா, படிச்சு வந்துருங்க. அதே போல் ஹிஸ்ட்ரியில் 11th, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாடுன்னு சொல்லக்கூடிய 4வது டாபிக் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து சவுத் இந்தியாவில் தான் ஆரம்பிக்கும். ஓகேலா, தென்னிந்திய அரசர்கள்லேருந்து தான் சிலபஸே ஆரம்பிக்கும். உங்களுடைய சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து டிஸ்கிரிப்ஷனிங்கில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய அரசுகள்னு சொல்லி டாபிக் ஆரம்பிக்கும். அது தென்னிந்திய அரசுகளில் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் 11th 11வது பாடமாக இருக்கும், இதையும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக தென்னிந்திய அரசுகள்லேருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாங்க. ஓகேலா, தென்னிந்திய அரசுகள்லேருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். எதெல்லாம் தென்னிந்திய அரசு படிக்கணும் அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோஸ் ஒரு வீடியோ தனியாக போடுறேன். அடுத்தது இந்திய தேசிய இயக்கம், இந்திய தேசிய இயக்கம்ல 12வது பாடத்தில் முதல் பாடமும் 2வது பாடம், ரொம்ப ஈஸியான பாடம் தாங்க. ஓகேலா, ரொம்ப ஈஸியான பாடம் தான், நீங்கள் ஒரு டைம் இல்லை 2 படித்தா போதும். ஓகேலா, அதே போல் பாலிட்டியில் 10th லெசனில் 1, 2, 3 ஓகேலா, 1, 2, 3 மூணு லெசன் பேசிக்கான லெசன் தான், அதை நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் வந்து 12th லெசனுக்கு போய்க்கலாம், அப்புறம் இன்னும் போய்க்கலாம். எக்கனாமியில் 11th 7th லெசன். ஓகேலா, இதை ஃபுல்லாக படிங்க, இது ஜிகே பார்ட். ஓகேலா, இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, ஜிகே பார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு நம்பர் 1. ஓகேலா, டெஸ்ட்டு நம்பர் 1 செப்டம்பர் 10 நடக்கும்போது இன்னும் 5 இருக்குது. ஓகேலா, இன்னும் 5 இருக்குது. இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குங்க. ஓகேலா, நெகட்டிவ் மார்க் இருக்குது. இந்த டெஸ்ட்டோட
இந்த டெஸ்டோட கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 மார்க்ஸ். ஓகே, இந்த டெஸ்டோட கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 65 மார்க்ஸ். அப்போ நீங்கள் 65 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, அப்போ 65 கொஸ்டின் மட்டும் அட்டம்பனா போதும். ஏன்னா இந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்குறோம், அதனால் கொஞ்சம் கவனமாக அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நீங்கள் மேக்ஸ் ஓரளவு கண்டிப்பாக ஏதோ போட்டுருவீங்க, தமிழும் ஓரளவு ஓகேலா, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும், அதே போல் கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஸ்டின் இருக்கும், ஆனால் ரொம்ப பேசிக்காக இருக்கும், ஆனால் ரொம்ப தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ எல்லாமே ஓரளவு படித்து வந்துருங்க. கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வச்சுருப்போம், அதனால் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்துருங்க, தயவுசெய்து ஃபுல்லாக படிச்சு வந்துருங்க. இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க கூட இந்த சாப்டர் வைஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேலா. அதாவதுங்க நம்ம படிக்கும்போது சிலபஸ் மேக் அதாவது அந்த ஒரு சிலபஸ் வைஸ் படிக்கிறது தாங்க முக்கியம் ஓகேலா. புக்கை படிக்கிறது முக்கியம் கிடையாது, ஹார்ட் ஒர்க் முக்கியம் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க்கோட ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம் சரிங்களா. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஃபார்ம்லாம் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, இந்த சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.